ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தம்பிளை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வித்தியாசமான போட்டோவை எடிட் பண்ண போறோம் அப்படின்னு. சும்மா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு தண்ணி கிளாஸ்ல வந்து ஒரு மீன் வந்தா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு அட்ராக்டிவான போட்டோ தான் நம்ம எடிட் பண்ண போறோம். இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன என்ன அப்படின்னா, பேசிக்கா வந்து ஒரு போட்டோ பிளர் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அடல் பைட்ரூம்ல கலர் கரெக்ஷன் பண்றது எப்படி தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் தெரியல. இந்த ரெண்டு வீடியோவும் நம்ம சேனல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அடல் பைட்ரூம் கலர் கரெக்ஷன் பண்றது எப்படின்னு இந்த வீடியோ பாருங்க, ஐ பட்டன்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இது கூடவே சேர்ந்து ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா ஒரு சும்மா இருக்கிற போட்டோ எப்படி சூப்பரா பிளர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இது மொபைல் எடுக்கிற போட்டோஸ்க்கு மட்டும்தான். அது இந்த வீடியோ இது ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. இப்போ வந்து இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ், அதுல கொஞ்சம் தண்ணி, அது மட்டும்தான் தேவை. அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் ப்ராசஸ். உங்களோட ஃபோனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. அதாவது கையில் கிளாஸ் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க, தண்ணி ஊற்றி. நெக்ஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிட்டு க்ரோப் பண்ண போகிறோம். க்ரோப்பை கிளிக் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு க்ரோப் பண்ணிட்டு டிக் பண்ணதுக்கப்புறம் ஹீலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் பண்ணுறது வேகமாக இருந்தாலும் உங்களுக்கு இதை பற்றி புரியல அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டன் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். எப்படி வந்து நல்லா ப்ளர் பண்ணுறது அப்படின்னு இப்போ டிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லென்ஸ் ப்ளரை கிளிக் பண்ணுறோம். அப்படியே சின்னதாக்குறோம். அப்புறம் வந்து மேலே தள்ளிட்டு ப்ளர் ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா கூட்டுறோம். விஜினிட்டியை கம்மி பண்ணுறோம். ட்ரான்ஸாக்ஷனே ஃபுல்லாக கம்மி பண்ணுறோம். தள்ளி வச்சாச்சு. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறோம். இதில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். டபுள் எக்ஸ்போஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதே ஃபோட்டோ வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இதை நான் இப்படி வச்சுட்டேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஃபுல்லாக வைக்கிறேன். டிக் பண்ணியாச்சு. டிக் பண்ணதுக்கப்புறம் வியூ எடிட்ஸ் போகிறேன். மறுபடியும் இந்த அது டபுள் எக்ஸ்போஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒன்று ஒன்றா வரைகிறேன். வரைஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பக்காவாக அதை வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். பக்காவாக இல்லாட்டியும் ஒரு லுக்காவது சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக பண்ணணும். இதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், அது ஐபட்டில் கொடுக்குறேன், மறக்காமே பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதில் பண்ண போகிறோம்னா, ஸ்கெச் புக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பில் தான் நம்ம சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இந்த ஆப் தான் ஆட்டோ டெஸ்க் ஸ்கெட்ச் புக்கு அப்படின்னு. இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சூப்பராக எடிட் பண்ண முடியும். இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ வேணால் மறக்காம போய் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இதில் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பிக்சார்ட்டோட சூப்பர் கிளாரிட்டியான ஃபோட்டோ வந்து இதில் ஆட் பண்ண முடியும்னு உண்மைத்தன்மையை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இது இந்த ஃபோட்டோ இச்சு இதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறத கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து லீகசி அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ப்ரெஷ்ஷஸ் தான் எரைசர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பஸ் ஸ்கேல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறீங்க. அதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இம்போர்ட் இமேஜ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு மேலே இருக்கிற ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது போயிருது. டவுன்லோட்ஸில் வந்து ஒரு ஃபிஷ் ஃபோட்டோ இருக்குது, அதுக்கு அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே சும்மா அப்படி தள்ளினீங்கன்னு வைங்களேன், அதுவே குட்டியாயிரும். குட்டியானதுக்கப்புறம் பார்த்தா ஒரு லுக் இருக்காது, ஒரிஜினாலிட்டி லுக் இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த எண்டிங் பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே அதை வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னா ஒப்பாசிட்டி வரும். ஒப்பாசிட்டியை வந்து லேசாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ரியாலிட்டி லுக்கு வேணும்ல அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரியாலிட்டி லுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா நல்லா ஜூம் ஆகுது. அதுக்காக தான் நான் இந்த ஆப்பை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிக்சாரில் வந்து ஜூம் ஆகாது. ஸோ வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் வீல் பக்கத்தில் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணி லீகசி அப்படியில் வந்து அந்த மூணாவதா அல்ல லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணக்கப்புறம் செட்டிங்ஸுக்கு போங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ சைஸ் வச்சுக்கலாம். அமௌண்ட் ஆஃப் எரைஸ் எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படி சும்மா ஸ்க்ரீனில் டச் பண்ணிங்கன்னா அது செட் ஆயிரும். அப்படியே லைட்டாக அந்த சைட்லலாம் அப்படியே எரேஸ் பண்ணோன்னு வைங்களேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த வாட்டர் கிளாஸில் இருக்கும்போது இதெல்லாம் தெளிவாகவே தெரியாது, கொஞ்சம் மங்கின மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் லைட்டாக அழிச்சு விட்ருங்க. அழிச்சு விட்டதுக்கப்புறம் அந்த இடம் வந்து இந்த கிளாஸ்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நம்ம ஒரு ஸ்டெப்பு பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, மறுபடியும் இந்த லேயரை கிளிக் பண்ணுறோம். கீழே இருக்கிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதை மறுபடியும் கிளிக் பண்ணால் இதில் டூப்ளிகேட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூப்ளிகேட்டை செலக்ட் பண்ணிங்க அப்போ டூப்ளிகேட் ஆயிரும். அதை வந்து அப்படியே தள்ளி மேலே வச்சுட்டு அதை அப்படியே கிளிக் பண்ணி அதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணுறீங்க. நீங்கள் கம்மி பண்ணும்போது இந்த மீனோட இது வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு.
நான் ஒரு குறைஞ்சபட்சம் இது எத்தனையில் இருக்குது, பத்தில் இருக்குது, பத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க, பண்ணியாச்சு. அப்புறம் வந்து மறுபடியும் அந்த இதை கிளிக் பண்ணி எரேசர் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா மீன் மேலே இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அப்போ வந்து லைட்டாக மீன் மேலே மட்டும் எரேஸ் பண்ணி விட்ருங்க. இந்த சைடில் எல்லாம் இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, மீன் மேலே மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ணி விட்ருங்க. எரேஸ் பண்ணதுக்கப்புறம் இது அடோப் லைட் ரூமில் போயிட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு இதோட ஃபைனல் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துரலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி ரொம்ப மொபைல் ஃபோட்டோகிராஃபி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வேணும், இந்த மாதிரி எப்படி எடுக்கிறாங்க, இந்த மாதிரி எப்படி இருக்காங்கன்னு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், அதில் போய் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா அது எந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் கண்டிப்பாக வீடியோ போகிறேன். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை, சி யூ.